வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி பக்கோடா பண்ண போகிறோம். இந்த பக்கோடா நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டயத்தில் காஃபி டீயோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். மீல் சாப்பிடும்போது சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1.5 கப் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதனுடைய வெயிட் 200 கிராம் இருக்கும். இந்த பாத்திரத்தில் 75 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு நீல வாக்கில் கட் பண்ணாமல் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பக்கோடாக்கு சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஒருவேளை இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் கட் பண்ண 2 பச்சை மிளகாய், 5-6 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், பொடியாக கட் பண்ண கறிவேப்பிலை இலைகள் கொஞ்சம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கையை வச்சு நல்லா இந்த மாதிரி பிசறிக்கங்க. இந்த மாதிரி பிசறி விட்டோம்னா வெங்காயம்லாம் தனித்தனியாக வந்து பச்சை மிளகாய் உள்ள காரமுமே நல்ல வெங்காயத்தில் இறங்கிடும். நல்லா பிசறிட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சா கடலை மாவை சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்துருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா வெங்காயத்தில் உள்ள ஈரம்லாம் நல்லா மாவோட கலந்துரும். இதில் 2 டேபிள்ஸ்பூன் சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம். சூடான எண்ணெய் சேர்த்தோம்னா பக்கோடா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். எண்ணெய்க்கு பதில் நீங்கள் நெய் இருந்தாலும் உருக்கி சேர்த்துக்கங்க. இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் கை வச்சு நல்லா ஒரு தடவை கலந்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து பார்த்து சேர்க்கணும். மாவு பார்த்திங்கன்னா உதிர உதிராக இருக்குது. வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால தண்ணி வந்து கம்மியாக தான் தேவைப்படும். அதனால் பார்த்து சேர்த்துக்கணும். இந்த மாவு வந்து டைட்டாக இருக்கணும். அப்போ தான் பக்கோடாவை நம்ம இணையில் போடுறதுக்கு சரியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சாச்சு. மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இதை விட லூஸாக இருந்ததுன்னா பக்கோடா வந்து மொறுமொறுப்பாக இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் கிள்ளி போடுற அளவுக்கு நீங்கள் மாவை தண்ணியை அளவாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. பக்கோடா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. பக்கோடா பொங்குற அளவுக்கு ஓரளவு தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் இந்த மாதிரி ஒரே ஷேப்பாக போடணுங்கிறது இல்லை, மாற்றி மாற்றி எந்த ஷேப்னாலும் போட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். 1 நிமிஷம் கிட்ட ஆச்சு. எல்லா பக்கோடாவையும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுருங்க. அடிக்கடி இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க. இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு லைட் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். அடிக்கடி இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடணும். அப்போ தான் வந்து வெளியில் பக்கோடா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இப்போ பக்கோடா லைட் ப்ரௌனாக வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடான எண்ணெயில் கறிவேப்பிலை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.